மானுட வாழ்விலே உடலிலும் உயர்ந்தது உள்ளம். அந்த உள்ளத்தை செம்மைப்படுத்துவதற்கு எங்களுக்கு பல்வேறு சாதனங்கள் உதவி புரிகின்றன. அந்த வகையிலே மார்க்கங்களும் அதையே எமக்கு வலியுறுத்துகின்றன. பல்வேறு மார்க்கங்களை மக்கள் அனுஷ்டிக்கின்றார்கள். பௌத்தராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற முடிவு ஒன்றாக இருக்கின்ற போதிலும் செல்லுகின்ற மார்க்கம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது கிளிநொச்சிக்கு செல்வதற்கு பாதை எது என்று கேட்டால், ஒருவர் சொல்லுகின்றார் இரணமடுவில் இருந்து செல்லலாம் என்று, இன்னொருவர் சொல்லுகின்றார் உருத்திரபுரத்திலே இருந்து செல்லலாம் என்று. ஆனால் அங்கே செல்லுகின்ற இடம் ஒன்றாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மானுட உடலை பெற்ற நாம் இறைவனில் சங்கமிக்கும் வரை உயரிய வாழ்க்கை, உயரிய சிந்தனைகளை பெற்று வாழ வேண்டும். எனவே தான் நாங்கள் இந்த வானொலி, விசேடமாக தமிழ் குரல் வானொலி சில காலமாக இணையதளம் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது பல்வேறு நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக நிகழ்வு, ஆன்மீக இல்லாத வாழ்வு சரிப்படாது. அந்த வகையிலே ஆன்மீகத்தை எமக்கு உணர்த்துகின்றது. சிறுவர் நிகழ்ச்சிகளை வைத்து வருங்கால சிறார்களை நல்ல பக்குவப்படுத்தி அன்பு செய்தால் அல்லல் தீரும், அல்லல் தீர்ந்தால் அமைதி பெருகும், அமைதி பெருகினால் அதுவே இன்பம் என்று அந்த குழந்தைகளை அமைதியாக வாழ்வதற்கு நல்ல நீதி கதைகள், நீதி பாடல்கள் போன்றவற்றை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கொடுக்கிறது. ஞானவேறுவர் அறநெறி பாடசாலை குழந்தைகள் இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே பரிசு பெற இருக்கின்றார்கள். அப்படியாக பல்வேறு பிள்ளைகளுக்கு களமமைத்து கொடுத்தது இந்த தமிழ் குரல் வானொலி. அது மாத்திரமல்ல, இந்த மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக உலகத்திற்கு எடுத்து வந்து முன்னே கொடுத்திருக்கிறது. அதாவது அவர்கள் நேர்காணல் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை உலக மக்கள் அறிய வைத்திருக்கிறது. அதை விட புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற தமிழ் குழந்தைகள் தங்களுடைய நாடு சார்ந்த மொழியை கற்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் இந்த தமிழ் குரல் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவர்கள் தமிழை அங்கே கற்க வேண்டும் என்ற உளவிருப்போடு பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு பல்வேறு உதவிகளை பெற்று அங்கே அந்த தமிழை கற்கின்றார்கள். தமிழை கற்பதற்கு இந்த இணையதள வானொலியாகிய தமிழ் குரல் அங்கே களமமைத்து கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மகளிர் சம்பந்தமான விடயங்கள், செய்திகள் அன்றாட விடயங்களாக அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த வகையிலே தமிழ் குரல் நிகழ்வுகள் எங்களுக்கு நடைமுறையிலே வந்திருந்த போதிலும், ஆனால் இன்று சர்வதேசத்திலும் அது ஒலித்து கொண்டிருக்கின்ற போதும், கிளிநொச்சி மாவட்டத்திலே போராலே அனர்த்தத்தினாலே சேதமடைந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த இந்த நாட்டிலே, அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் இந்த தமிழ் குரல் மூலமாக அவர்களும் பயனடைய வேண்டும் என்ற பெருவிருப்போடு இதனை இன்று தமிழ் விழாவாக, அந்த தமிழ் குரலினுடைய வெளியீட்டு விழாவாக இங்கே அந்த குழுமம் எமக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கலைஞர்களை ஊக்குவிக்கின்றது. இங்கே பார்வதி சிவபாதம் அவர்கள் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டு பரிசு பெற்றார். அதே போல அண்மை காலத்திலே கிளிநொச்சியிலே மறைந்த இருவருடைய புகழை சர்வதேசமும் அதே நாளிலே அவர்கள் சுடலையிலே சாம்பலாகி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே கலைஞர் வல்லிபுரம் நாட்டுக்கூத்திற்காக கலாபூஷண விருதை, இலங்கை அரசினுடைய உயிர் விருதை பெற்ற அந்த மனிதன் சாம்பலாக தீயிலே சங்கமித்த போது அவருடைய நிகழ்ச்சியை யதார்த்தமாக இங்கே வானொலி மூலமாக, தமிழ் குரல் மூலமாக உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, திருவாளர் குகராஜா அவர்கள் முன்னே நாள் தவிசாளர் அவர்கள் சங்கமமாகன போது அவருடைய பணிகள் அங்கே கொணரப்பட்டன. அவ்வாறு
இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட பெரியார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், ஆர்வலர்கள், சமயவாதிகள் போன்றவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் குரல் மூலம் எவ்வப்போது ஒலிக்க வேண்டுமோ அவ்வப்போது ஒலிந்து கொண்டிருக்கின்றது. அடியேனும் இந்த நிகழ்விலே, அவர்களுடைய சமய ஆன்மீக நிகழ்விலே, ரெண்டு மூன்று முறை நான் அந்த தமிழ் குரல் ஒலிபரப்பிலே கலந்து கொண்டவள் என்ற வகையிலும், நான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சைவ மங்கையர் கழகத்தின் சார்பாக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த குழுமத்திற்கு நன்றி கூறி, நேரத்தை கவனத்தில் கொண்டு என்னுடைய உரியை, என்னுடைய ஆசிரியரை, அதாவது இந்த வானொலி என்றும் நின்று நிலைத்து வாய்மை, சத்தியம், உண்மை, அகிம்சை, குறையுடைமை போன்ற அம்சங்களோடு உலகிலே வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லாம் சிதம்பர கூத்தன் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.